என்னப்பா பயிருக்கு எந்த சேதமும் இல்லையே. என்னப்பா என்ன நடந்தது? அம்மா, தாங்கள் கூறியது போலவே நம் வயல் அனைத்தும் மழையில் அடித்துச் செல்லப்பட்டது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? கையில் இருந்த கடைசி மூலதனம் போய்விட்டதே, எப்படி கடனை அடைப்பது? அம்மா, அழாதீர்கள். அம்மா, இறைவன் நமக்கு வேறொரு வழி வைத்திருப்பார். என்ன வழி வைத்திருக்க போறார்? நாம் இறப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நம் வீட்டில் வேறு ஏதேனும் பயிர் இருக்கிறதா? மழை வெள்ளம் வடிந்ததும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உனக்கு தெரியாமலா கையில் இருந்த கடைசி நெல்லையும் கோட்டை விட்டு விட்டோமே? ஆமாம், நம் அண்டை வீட்டார் உறவினர்கள் அவர்கள் யாரிடமாவது வாங்க முடியுமா? இந்த வெள்ளத்தில் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் நிலைமைதான் அவர்களுக்கும் எப்படி கேட்பது? இறைவா, இது என்ன சோதனை? ஐயோ, எனக்கு இருக்கும் கவலை எல்லாம் நாளை வரும் சுந்தரமையாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏற்கனவே பல தவணைகளை கொடுத்து விட்டார், இனி இறக்கப்பட மாட்டார். நடந்ததை கூறுவோம், நாம் என்ன பொய்யா சொல்ல போகிறோம்? உண்மையை கூறினாலும் சமாதானப்பட மாட்டார். நடந்த செய்தி கேள்விப்பட்டு சுந்தரமையா வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, நாளை வருவதாக கூறினாரே, இன்றே வந்து விட்டாரே. அம்மா, கவலைப்படாதீர்கள். அம்மா, அவருக்காக நாம் நிறையவே உழைத்திருக்கிறோம். நம் நிலைமை அவருக்கு தெரியும். அவரும் நிலங்களை வைத்து விவசாயம் செய்யும் நிலக்கிழார்தானே. ஐயோ, நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? நேரம் நம்மளை சூழ்ந்து கொண்டே வருகிறதே. அம்மா, விரைவாக வாருங்கள். இதோ வந்து விட்டோம். என்ன பதில் சொல்வது? வாருங்கள். என்ன கண்ணாயிரம், மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் விளைச்சலை தொடங்க முடியாமல் போகுமோ? ஐயா, மழை பெய்தாலும் தொந்தரவுதான், பெய்யாவிட்டாலும் தொந்தரவுதான். தலைமுறை தலைமுறையாக விவசாயத்தில் தழைத்தோங்கிய குடும்பம், தங்கள் குடும்பம், தங்களுக்கு தெரியாததா? விவசாயம் செய்துதான் பிழைக்க வேண்டும் என்று எனக்கில்லை. எங்கள் பாட்டன் முப்பாட்டன் சேர்த்து வைத்த சொத்துக்களை பல தலைமுறை உட்கார்ந்து உண்ணலாம். ஐயா, அதை தாங்கள் சொல்லியா தெரிய வேண்டும்? அதனால் இந்த ஊர் மக்கள் அனைவரும் என்னிடம் கடன் வாங்கியதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னங்க ஐயா இப்படி கூறிவிட்டீர்கள்? அம்மா, சற்று பேசாமல் இருங்கள். பிறகு கடன் வாங்கும் போது மட்டும் சந்தோஷமாக வாங்கிக் கொண்டீர்கள், பிறகு அதை பற்றி யாருமே பேசுவதே இல்லையே. ஐயா, விடாது பெய்த பெருமழையால் எங்கள் பயிர்கள் அனைத்தும் அழிந்து விட்டன. என்ன செய்வதென்றே புரியாமல் நாங்கள் அனைவரும் குழம்பி போயிருக்கிறோம். அதற்காக நான் கொடுத்த கடனை உங்களுக்கு இனாமாக விட்டுச் செல்ல சொல்கிறீர்களா? இல்லை, அப்படி சொல்லவில்லை ஐயா.
எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. வழி நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்கள் ஐயா. உங்கள் வயல் அனைத்தும் அழிந்து விட்டன. இந்த ஊரில் எனது வயல் நன்றாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் எனது வயலில் வந்து வேலை பார்க்க வேண்டும். பாதியை கடனுக்கும் மீதியை ஊதியமாக கொடுத்து விடுகிறேன். வேறு கதி இல்லை. அவர் சொல்வது போல செய்வோம். என்ன, எல்லோரும் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? சரிங்க ஐயா, நாளை முதல் நாங்கள் அனைவரும் வந்து உங்கள் வயலில் வேலை செய்கிறோம். சரி, நாளை காலையில் அனைவரும் வயலுக்கு வந்துவிடுங்கள். நான் வருகிறேன். நாம் புறப்படலாம்.